எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், என்னோட கோரிக்கையை கேட்டு நீங்க உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். அப்புறம் எனக்கு மட்டும் இல்லாம இவ்வளவு பசங்களுக்கும் நீங்க எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுத்து நாசர் அங்கிள் மூலியமா சொல்லி எங்க கோரிக்கையை நீங்க கேட்டு நேற்று நீங்க என்னை வரவேச்சு எங்க மூணு பேர் எங்களை வரவேச்சு நீங்க சொன்னது ரொம்ப நன்றி அங்கிள். இந்த வாய்ப்பை நாங்க மிஸ் பண்ணக்கூடாது, நினைச்ச கூடாது நாங்க பேசணும். நாங்க அதே மாதிரி நீங்க சொல்லி நாசர் அங்கிள் கிட்ட சொல்லி அந்த ஹெல்ப் எங்களுக்கு பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். எங்களுக்கு இந்த நன்றியை நாங்க எப்பவுமே மறக்கவே மாட்டோம் அங்கிள். நாங்க சரி அங்கிள் வந்து பாருங்க அங்கிள், நீங்க வந்து அங்க பார்த்தீங்க சந்தோஷம், அதை விட எங்க வீட்டு அண்ணன் வந்து பார்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் அங்கிள். நாங்க ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்களுக்கு இத பேசும்போதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுயா. ஐயா இத கேக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு மனசுல, நீங்க ஒரு வாரத்துக்கு சாப்பிடவே வேணாம்னு நினைக்கிறோம் ஐயா. இதை நாங்க கேக்கும் போது எங்க ஊருக்கு வர போறீங்களா, ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குது தெரியுமா, எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. யாருமே பாக்கல இந்த ஏரியா என்னதுன்னு, யாருமே வந்து கேக்கல, நீங்க கேக்குறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு என்ன சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுயா. வாங்க ஐயா எங்க ஊருக்கு வாங்க, எங்க பசங்களெல்லாம் பாருங்க, எங்க ஏரியாவை பாருங்க. வந்தா சாப்பாடு போடுங்களேன் கேக்குறேன். ஐயா எங்களுக்கு இன்னொரு கோரிக்கையும் கேட்டுக்கிறேன். நாங்க படிக்கிறது வந்து வீணா போக கூடாது, எங்களோட ஜாதி எம்பிசில இருந்து கொஞ்சம் எஸ்டி மாத்தி கொடுங்க எங்களுக்கு. நாங்க வந்து நீங்க எஸ்டி மாத்தி கொடுக்க இந்த நன்றியை நாங்க சேர்த்து நீங்க வீட்டுக்கு வரும்போது எங்களும் நான் இன்னும் வச்சு கவனிப்பேன் உங்களை. நாங்க படிச்சது வேஸ்டா இருக்காம நீங்க வந்து எஸ்டில எங்களுக்கு ஜாதியை மாத்தி கொடுங்க எனக்கு. சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா. எல்லாம் முடிச்சாச்சு, ரொம்ப நன்றிங்க.